அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் இளைஞர் அணி செயலாளர் பதவிக்கு இணையாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது. இந்த பதவியில் முன்னாள் சபாநாயகர் பி டி ஆர் பழனிவேல் ராஜனின் மகனும் எம்எல்ஏவுமான தியாகராஜன் நியமிக்கப்பட்டார். திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு மிகவும் நெருக்கம் என்கிற அடிப்படையில் இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் இருக்கும் போதே அண்ணா அறிவாலயத்தில் தியாகராஜனுக்கு தனியாக அறை ஒதுக்கப்பட்டது. அந்த அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பதவி முக்கியத்துவம் பெற்றது. பதவியை பெற்ற கையோடு திமுகவின் மற்ற அணிகளுக்கு இணையாக கிளை கழகம் வரை நிர்வாகிகள் நியமிக்கும் பணிகளை முடுக்கிவிட்டார் தியாகராஜன். மாவட்ட அளவில் தகவல் தொழில்நுட்ப அணி, ஒன்றிய அளவில் அணி, சட்டமன்ற தொகுதி அளவில் அணி என இறுதியாக ஊராட்சி அளவிலும் கூட தகவல் தொழில்நுட்ப அணிகளை உருவாக்கி திமுகவின் ஐடி விங்கை வலுப்படுத்தினார் தியாகராஜன். இதற்கு திமுக தலைமையில் முழு ஒத்துழைப்பு இருந்த காரணத்தினால் தியாகராஜன் நிர்வாகிகள் நியமனத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கிட்டத்தட்ட இந்த பணிகளை முடித்த தியாகராஜன் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக இருக்கும் என்று கருதி கடந்த சில மாதங்களாக நிர்வாகிகள் மாற்றம், புதியவர்களுக்கு வாய்ப்பு என்று பணிகளை தொடர்ந்து வந்தார். இந்த நிலையில் திடீரென தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பரவலாக ஒன்றிய அளவிலான தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியின் நிர்வாகிகள் தங்களுக்கு பதவி வேண்டாம் என்று கூறி தலைமைக்கு கடிதம் அனுப்பி வருகின்றனர். இதற்கு தனிப்பட்ட காரணங்களை அவர்கள் கூறியுள்ளனர். இப்படி கடந்த சில நாட்களாக வந்த ஏராளமான கடிதங்கள் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தகவல் தொழில்நுட்ப அணி மூலமாகத்தான் ஊராட்சி அளவில் சமூக வலைதள பிரச்சாரத்தை முன்னெடுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருந்தது. இந்த நிலையில் நிர்வாகிகள் திடீர் விலகல் திமுக தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பதவியில் இருந்து விலகும் கடிதம் கொடுத்த நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்திற்கே தியாகராஜன் நேரில் வரவழைத்து காரணத்தை கேட்டுள்ளார். ஆனால் தங்கள் பதவி விலகல் முடிவில் சிலர் உறுதியாக இருந்துள்ளனர். இதனையடுத்து வேறு வழியின்றி அவர்களை தங்கள் பதவிகளில் இருந்து விடுவித்துவிட்டு புதியவர்களை நியமிக்கும் பணி தொடங்கியுள்ளது. அடுத்து ஆட்சிக்கு வரப்போவது நாங்கள்தான் என்று கூறி வந்த திமுக ஐடி விங் நிர்வாகிகள் திடீரென கட்சி பதவிகளில் இருந்து விலகுவதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் டாப் ரகம். அதாவது ஒன்றிய அளவில் மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் உள்ள ஆளும் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இப்படி அமைச்சர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை குறிவைத்து போலீசார் கைது செய்கின்றனர். நள்ளிரவு நேரத்தில் வீட்டிற்கு செல்வது, கைது செய்து மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்று சிறையில் அடைப்பது, காலை முதல் மாலை வரை காவல் நிலையத்திலேயே ஐடி விங் நிர்வாகிகளை அமர வைப்பது என்று போலீசார் குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். திமுகவின் ஐடி விங் நிர்வாகிகள் பெரும்பாலும் கட்சி பின்புலம் இல்லாதவர்கள். சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமாக திமுகவில் பொறுப்புகள் பெற்றவர்கள். இவர்களால் போலீசாரின் இந்த குடைச்சலை பொறுக்க முடியவில்லையாம். மேலும் அவர்கள் வீடுகளிலும் இதெல்லாம் நமக்கு எதுக்கு என்று பிரச்சனை எழுவதாக கூறுகிறார்கள். இதனால்தான் திமுகவின் ஐடி விங் நிர்வாகிகள் அடுத்தடுத்து தங்கள் தனிப்பட்ட காரணங்கள் என்று கூறி பதவிகளில் இருந்து விலகி வருகிறார்களாம். நன்றி.